ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னென்னா பி வித் யூ எபிசோட் ஃபைவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ராமாவை நீங்கள் மோதோட பார்க்குறதா தான் இதுக்கு முன்னாடி போட எபிசோட் எல்லாமே பார்த்துட்டாங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஆஷ் ஆஃப் லவ் கோகோ ஸ்குவிட் சீசன் டூ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ராமா வேறு லெவலில் இருக்குது. ஸோ மறக்காமல் அந்த ட்ராமாவும் பாருங்கள். சீசன் ஒன்று யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா சீசன் ஒன்று நம்ம சேனலில் ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ராமாவை பார்த்து நீங்கள் கோகோ ஸ்குவிட் டூ பார்த்தாலும் இல்லை டேரெக்டாக நீங்கள் கோகோ ஸ்குவிட் டூ பார்த்தாலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ அதே மாதிரி அமேசிங் பாய் ஃப்ரெண்ட் சீசன் டூவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல் நாலு ட்ராமாவை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ மறக்காம எல்லா டிராமாக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சோ அதே மாதிரி நான் இதுக்கு அப்புறம் உங்ககிட்ட மூவி சஜஷன்ஸ் கேட்டு நான் மூவி இனிமேல் அப்லோட் பண்றேன். சோ இதுக்கு அப்புறம் ஒரு கொரியன் ஆர் சைனீஸ் மூவி நம்ம அப்லோட் பண்றோம். சோ மறக்காம இன்ஸ்டாகிராம் யாரனா ஃபாலோ பண்ணினா ஃபாலோ பண்ணுங்க. அதுல தான் நான் எல்லா மூவியும் சஜஷன்ஸ்ல உங்ககிட்ட கேட்டிட்டு இருக்கேன். சோ மறக்காம இன்ஸ்டால ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க அப்படி இல்லனாலும் டப் சீரிஸ் நாட் 7 அப்படினு நீங்க இன்ஸ்டால நீங்க சர்ச் பண்ணீங்களாவே நம்ம சேனல் உங்களுக்கு விசிபிளா இருக்கும். சரி வாங்க பி வித் யூ எபிசோட் 5 நம்ம பார்க்கலாம். ஸோ கடைசி எபிசோட்ல நம்ம ஹீரோயினி வந்து நம்ம ஷிண்ட் எடிட்டர் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து நான் உண்மையாவே ஒரு காதல் இருக்கேன், நான் அவகிட்ட கூட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி ஓகே, என்னோட கையில கொஞ்சம் அழுக்காயிருச்சு, சரி உனக்கு டிஷ்யூ கொடுனா என்னோட பாக்கெட்ல இருக்கு நீ எடுத்துக்கோ அப்படின்னு போது கொடுக்கும்போது அதுல வந்து விசிட்டிங் கார்டை பார்ப்பாங்க. என்ன இது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பார்ப்பாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஞாபகம் வரும், நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயினோட பாக்கெட்ல அந்த போன்ல வைக்கும் போதே நம்ம விசிட்டிங் கார்டு அவர் சேர்த்து வச்சிருப்பாரு. அவங்களுக்கு கை கால் புரியாம ஜங் ஜங்குன்னு எகிரி குதிச்சுக்கினு அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு, என்ன அலோவ் பண்ணிட்டாரு அப்படின்ற கத்துவாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, இல்ல நான் அவர்கிட்ட கேட்டு இருந்தேன் இந்த மாதிரி உங்களை ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு பெர்மிஷன் வேணும், அவர் பெர்மிஷனுக்கு அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்லுவாங்க. ஏய் நீ அவர் வீட்டுக்கு அசிஸ்டண்டா தாண்டி போற, அதுக்கு எதுக்கு இப்படியா இருந்தா உனக்கெல்லாம் அது புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து குடு 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 குடுன்னு ஓடுவாங்க அவங்க. அதுக்கு நம்ம சின்ன அவளை பார்த்துட்டு வீட்டுல ஏதோ தீ புடிச்சிட்டு ஓடுற மாதிரி ஓடுறா பாரு, என்ன ஓட்ட ஓடுறாப்பா. அப்ப நம்ம சின்னோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, மண்ட குழம்பி மெண்டல் ஆகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்கிறதுன்னு டைம் பாசிங் பண்றானா. சோ அதோட அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினி அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோட ஆபீஸ்க்கு வாங்க நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எப்படிலாம் வருவாரு, எந்த மாதிரிலாம் வருவாருன்னு அப்படியே இவங்களே பகல்லே கனவு காண்ணுங்கிறாங்க. சோ அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க லீவரா, ஆனா பாத்துடனே நம்ம ஹீரோயினி வந்து என்ன நீ இங்க இருக்கு அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. என்ன கொஸ்டின் இது அப்படின்னு நம்ம லீ கேக்குறாரு. நான் தான் உன்ன கேட்கணும் அப்படின் போது, சரி ஓகே லெக்ஸியன் எங்க அப்படின்னு மாதிரி கேக்குறாரு. என்னது அவர் பேரு சொல்லி கூப்பிடற அளவுக்கு நீ அவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டியா அப்படின்னு மாதிரி நம்ம லீ கேக்குறாரு. சரி எங்க அவருனா, நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் வந்து மாறுதலா இருக்கும், அவர் வந்து ரொம்பவும் டிஃப்ரெண்டான ஆளு, நீ நினைக்கிறது இருக்கிறதுலே ப்ரொஃபசர் ஜி வேற, இங்க இருக்கிற ப்ரொஃபசர் ஜி வேற, அவர் வந்து கட்டிட கலைஞர்ல மிகவும் பாப்புலரான ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்ம லெக்ஸின்னு சொல்றான். சரி ஓகே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட குத்துரு, இது வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம லீ வந்து நம்ம ஹீரோயினி கிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறான். எங்க கொடுக்கணும் அப்படின்னா அவரோட வீட்டுல இருந்து போய் கொடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றான். சோ அதோட அந்த சீனை கட் பண்ணா நமக்கு ப்ரொஃபசர் ஜியோட வீட்டை காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயினி போயிட்டு யோசிச்சுக்கிட்டே போறாங்க, அங்க போயிட்டு அவர் எப்படி எல்லாம் கதவு திறந்துட்டு வெளியே வருவாரு. சோ ஒவ்வொரு இதுல இவங்க யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து நார்மலான ஒரு ட்ரெஸ்ல வர மாதிரியும், அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வர ட்ரெஸ்ல வர மாதிரியும், சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிச்சு டவல் போட்டுட்டு வர மாதிரியும் இவங்க யோசிச்சுட்டு அப்படியே அவங்களே சிரிச்சுக்கிட்டு பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க காலிங் பெல் அடிக்கிறாங்க. அந்த டைமுக்கு அங்க யாரு வராங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் அங்க வராரு. அவங்கள பார்த்த உடனே இவங்க ரொம்பவும் ஐயோ நம்ம தப்பான வீட்டுக்கு வந்துட்டு நினைச்சிட்டு சாரி நான் தெரியாம வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போறாங்க. நீ யார் தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து அவர் கேட்கிறாரு. அப்ப வந்து இந்த பக்கம் சவுண்ட் வருது, நம்ம ஹீரோட சவுண்ட் மாதிரி என்னது அப்படின்ட்டு நிக்கிறாங்க. டேடா இங்க எனக்கு கொஞ்சம் சமைச்சுவேன் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவங்க இல்ல நான் தப்பா தான் வந்துட்டேன், இந்த ஹீரோயின் இந்த பக்கம் கிளம்புறாங்க, இல்ல நீங்க கரெக்டா தான் வந்துக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் என்ன பண்ணணும், இல்ல இல்ல சாரி நீங்க போட்டுருக்கிற ஐயோ சாரி நான் தப்பா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுங்க, எனக்கு தெரியும் நான் சொல்ல வரது என்னன்னா அப்படின்னு போது நம்ம ஹீரோ அப்படியே நேரா வராரு. வந்துட்டு இது நான் தான் ப்ரொஃபசர் இங்க பாரு அப்படின்னு போது, சார் நீங்க அவரு அவன் என்னோட பார்ட்னர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கேர்பேஜ் மேன் அவனை சொல்லலாம், குப்பைக்காரன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றாங்க. என் குப்பையை எடுத்து போறதுக்குலாம் அப்பப்போ இருப்பான் நம்ம சொல்றாங்க. சார் இது வந்து உங்ககிட்ட லீ கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இது வந்து ஸ்கூல் இல்ல, அங்க என்ன ப்ரொஃபசர் கூப்பிடற மாதிரி இங்க கூப்பிடாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சரி ஓகே உள்ளவா அப்படின்னு நம்ம சொல்லுவாரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, நான் நிறைய தடவை உனக்கோசம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கோசம் என்ன பண்ற அப்படின்னு நம்ம சொல்லுவாரு. சொல்லிட்டே வெளியே போவாரு. நேரம் என்ன பண்ணுவாருன்னு ஹீரோ போயிட்டு அவர் பாருங்க கதை சாத்திட்டே வந்துருவாரு. டே கதவை தரடா, டே சாரி தாண்டா உன்னை பத்தி தப்பா சேர்ந்து கதவை தரடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கத்திக்கிட்டே இருப்பாரு. சோ அதோட அந்த சீனை கட் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் நம்ம ஷாவும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க எதுக்கு வந்தீங்கன்னா, நான் ஷார்ட்டா சொல்லனா நான் ஒரு வேலைக்கு வந்தேனே அப்படின்னு வச்சிங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலைக்கா அப்படின்னு போது ஆமா அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரி ஓகே இவங்க கிட்ட பழகிறது ரொம்ப
ரொம்பவே கஷ்டம். கிட்டத்தட்ட இவன் வந்து ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஆளு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி உங்களோட போன் நம்பர் கொடுங்க, நம்ம வீசாட்ல ஒன்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீசாட்டோட ஐடி இப்படி கொடுப்பாரு. அதை இவங்க ஸ்கேன் பண்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனை புடிங்கிப்பாரு. இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய் சாப்பாடு எடுத்து வைப்பாரு. எடுத்து வச்சு நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் சர்வ் பண்ணி அதை சாப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினி வாயில வைப்பாங்க, வச்ச உடனே அதை குப்பத்தட்டுல இந்த பக்கமா வாமிட் எடுத்துருவாங்க. இதை ஷாப் பார்த்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்னு மாதிரி அசிங்கப்படுவேன். நான் இவ்வளவு கேவலமா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. என்ன நீ அவன் பாரு எவ்வளவு நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ காட்டுவாங்க. ஹீரோ பாட்டுனா அவர் பாட்டுன்னு ஒரு புக்கு படிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும். நேரம் போயிட்டு மில்க் எல்லாம் ஊத்திட்டு வந்து நம்ம ஹீரோ கொடுப்பாங்க. இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டுவாங்க. அவர் அதையும் குடிப்பாரு. அதுக்கப்புறமா ஒரு தக்காளி எடுத்து கொடுப்பாங்க, அதையும் அவர் பாட்டுன்னு சாப்பிடுவாரு. சோ ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே அவருக்கு தெரியாது. மிளகா கொடுப்பாங்க, ஸ்வீட் கொடுப்பாங்க, எல்லாமே அவர் பாட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா ஃபேஸ்ல எந்த ரியாக்ஷனுமே வராது. அப்ப நம்ம ஷா சொல்லுவாரு, இந்த மாதிரி அவன் படிக்கும் போது நீ எது கொடுத்தாலும் அவன் எதையுமே யோசிக்கவே மாட்டான். அவன் பாட்டுன்னு அதுல மட்டும் தான் அவனோட மைண்ட் இருக்கும். சோ வெளியே என்ன நடந்தாலும், நீ என்ன பேசியிருந்தாலும், நம்ம என்ன பேசியிருந்தாலும் அவனோட மைண்டுக்கு போவே போவாதுன்னு நம்ம சொல்லுவாரு. அந்த டைமுக்கு நம்ம டாக் அங்க வரும். வந்துட்டு அந்த குப்பத்தோட்டில இருக்குது என்ன சாப்பிடலான்னு போவோம். ஏ இதெல்லாம் சாப்பிட்டா அதை சாப்பிட்டேன்னா செத்துருவே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி வந்து அந்த சாப்பாடு அவளுக்கு என்ன போவாங்க, இது எனக்கு உச்சகட்ட அவமானம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷா சொல்லுவாரு. இனிமேல் நீயே சமைச்சுக்கோ, இந்த நீயே பொறுப்பேத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷா வந்து அந்த செஃப் மாதிரி இருக்கிற அந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ அது புடிங்கிட்டு அதெல்லாம் வேணாம் நீயே இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கு சோ அவர் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுக்கறதுக்கு இங்க வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் வந்துட்டு இல்ல இல்ல நான் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வரல, நான் உங்களுக்கு நல்லா சமைப்பேன், நான் உங்களை பாதுகாப்பா இருப்பேன், நான் உங்களுக்கு ஒரு நாள் அசிஸ்டண்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப நம்ம ஷா சொல்றாரு, இது பேர் உனக்காக நான் ரொம்ப நாளா எங்கெல்லாம் எந்திட்டு என்னால இது பணியாற்ற முடியாது, என்னால முடியாது ரப்பா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன், என்ன விடு, நான் உன்னை இந்த இடத்துல இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நம்ம ஹீரோவும் அவர்கிட்ட இது இப்படி கொடுத்துட்டு போட அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணி போயிடுவாரு. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவாரு. அவனை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி, அவனுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ஆனாலும் நீ கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் வெளியே அவர் கிளம்பும் போது சொல்றாரு, இது பேர் அவன் உங்ககிட்ட நெருங்கும் போது நீ அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கணும், சோ அவன் இதயத்தை திறக்கும் போது நீ வந்து அவனை காயப்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. என்னோட அட்வைஸ் எல்லாமே உனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி, சோ எல்லாத்தையும் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு தெளிவுபடுத்தி சொல்ல வேணாம் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஷா சொல்றாரு. சொல்லுங்க அப்படின் போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புவாரு. சோ அவர்கிட்ட நம்ம க்ளோஸா இருக்கணுமா இல்ல விலகி இருக்கணும்னு சொன்னாரா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டே உள்ள வராங்க. சோ இவர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆன ஆளு, என்ன சொன்னாருன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்ட்டு நம்ம ஹீரோனி யோசிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க அந்த பக்கமா ஏதோ ஒரு வழி இருக்கிறத பாத்துட்டு அந்த பக்கமா ஒரு ரூம் திறக்கலான்னு இப்படி உள்ள போறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்த, உன்னை யாரும் இங்க உள்ள விட்டது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இல்ல சார் நான் இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்துட்டு சரி இங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்க வந்தனுவாங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தெளிவா பேசினவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இந்த வீட்டுல நீ இருக்கணும், இங்க அசிஸ்டண்டா இருக்கணும், மூணு ரூல்ஸ் இருக்கு. ஒன்னு, என்னோட எந்த வேலையிலும் நீ தலையிடக்கூடாது. ரெண்டாவது, தடை செய்யப்பட்ட பகுதி பக்கமா நீ நுழையவே கூடாது. மூணாவது, இங்க நைட்டு தங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே சார், எனக்கு ரெண்டாவது தான் கொஞ்சம் டவுட் இருக்கு, எது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்படி போக வேண்டிய ரூம் இருக்கு பாத்தியா, அதுதான் அந்த ரூம் எப்பயுமே திறந்துதான் இருக்கும், நீ வந்து அங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் அந்த பூட்டிட்டீங்கன்னா நான் அந்த ரூமுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போட்ட மாட்டேன், எப்பயுமே திறந்தா இருக்கும், நான் நிறைய அடிக்கடி போயிட்டு வருவேன், அங்க எந்த சவுண்ட் வந்தாலும் நீ உள்ள வரக்கூடாது, எந்த சிச்சுவேஷன் நீ அங்க உள்ள வந்துடக்கூடாது, உள்ள வந்த அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களும் என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சரி ஓகே குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் அவங்க பாட்டுக்கு கதவு சாத்திட்டு அமுச்சு விட்டுருவாரு. ஏன்னா இந்த மனுஷன் ஒரு குட் நைட் கூட சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம கீ வந்து செம்ம கான்ல இருப்பாரு, அந்த இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு பூமியில மனுஷங்களே இல்லையா, அந்த பொண்ணு பாரு ஒரு குளிரான ஒரு ஆளை போய் லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி அந்த இமேஜஸ்ல இருக்கிற போட்டோஸை பார்த்தா அவர் கத்திட்டு இருப்பாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாரு இதுல பாரு அவனை போய் லவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம கீ சொல்லுவாரு. அதெல்லாம் இல்ல, அவன்கிட்ட ரெண்டு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இவங்க வந்து அந்த போட்டோக்கு இருக்கிற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, அவர் வந்து வடிவமைக்கும் போது எதையுமே யோசிக்க மாட்டாரு, அதே மாதிரி அவரோட கிளீனிங்கா அவரே சுத்தமா எதா இருந்தாலும் செய்ய ஆரம்பிப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. சரி வேற என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவர் வந்து அப்பப்போ ஒரு ரூமுக்கு போவாரு, அந்த ரூமுக்கு போயிட்டு வந்தவனே திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாரு. ஆனா அந்த ரூமுக்கு என்ன போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதே மாதிரி அந்த ரூமுக்கு என்ன போக வேணாம்னு கூட சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னது அந்த ரூமுக்கு போயிட்டு வந்தா ஃப்ரெஷ் ஆயிட்டு வர மேனு, அது என்ன அதிசய வாயிலா அது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அவ அந்த ரூமுக்கு போனாலா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம கீ கிட்ட அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை நினைச்சுக்கிட்டு இல்ல அந்த ரூமுக்கு வந்து அந்த ஆள் வந்து போக கூடாதுன்னு சொல்லியிருக்கான், ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கான், சோ அதனால வந்து அவ போக மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அனுமதிக்காதனால ஏன் அந்த பூட்டல நான் கூட கேட்டேன், அந்த ரூம் பூட்டல கேட்டதுக்கு அவர் அப்பப்ப போயிட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம கீ ஏந்து நான் உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன், தி பியூட்டி ஆஃப் டைல் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, சோ அந்த ஸ்டோரி நீ கேட்டனா இந்த இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கீ சொல்லுவார். சோ அதோட அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோட வீட்டை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோவோட அந்த ரூமை நம்ம ஹீரோ நீ பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க பாத்துட்டே இருக்கும்போது நம்ம கீ சொன்ன அந்த ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வரும். அதுல வந்து ஒரு பெரிய ராஜா இருந்தானா, அதுல வந்து அவளுக்கு ஒரு ஒரு பிரைட் மணமகள் இருந்தாலும், சோ அவளுக்கு எல்லா வீட்டோட சாவியும் அவர் கொடுத்துட்டாராம். சோ அந்த சாவி வச்சு அந்த வீட்டுல இருக்கிற எல்லா கீயும் அவர் ஓபன் பண்ண சொல்லியிருக்காராம். ஆனா ஒரே ஒரு ரூம் மட்டும் நீ போக கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணும்
சின்ன வயசுல இருக்கும் போது எந்த இதுவும் ஓபன் பண்ணாம வளர வளர அந்த பொண்ணு அந்த ரூம் ஓபன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் அந்த ரூம் ஓபன் பண்ணா அங்க என்ன இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அங்க பிணங்களா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பயத்துறாங்க. டே இது ஒண்ணு பியூட்டி ஸ்டோரி இல்லடா, இது வந்து ஹாரர் ஸ்டோரிடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நம்ம டீ கிட்ட சொல்றாங்க. சோ ஹீரோயின் அந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோவோட ரூமையே பாக்குறாங்க. இங்க இருக்குமா நம்மளோட பாஸ் அந்த மாதிரி இருப்பாரா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ அப்ப நம்ம கீ சொல்றாரு இந்த மாதிரி அந்த அறையில வந்து பாடிஸா இருந்துச்சு, ஆனா அந்த ராஜா வந்து எதுக்கோசம் அவ ரூமை திறக்க கூடாதுன்னு சொன்னாருன்னா அவளோட அந்த விசுவாசத்தினாலதான் அந்த ரூமை திறக்க வேணாம்னு சொன்னாரு. சோ அவளுக்கு விசுவாசமா இருந்தவங்க எல்லாம் உயிரோட இருந்திருப்பாங்க, ஆனா அந்த பாடியில எல்லாம் யாருதுன்னா மணமகள் தான். சோ அவரோட மனைவிங்களதான் அவர் கொண்டு இருக்காரு, ஏன்னா அவங்க யாரும் இவங்களுக்கு விசுவாசமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த பொண்ணு விசுவாசமா இல்லாதனால இந்த மாதிரி அந்த ரூம்ல கூட அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கீ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு. அப்படிலாம் இருக்காதுன்ட்டு இவங்களே மனசுல வச்சுட்டு இந்த பக்கம் வெளியே வருவாங்க. வெளியே வந்தா நம்ம கியூபா டாக் என்ன பண்ணதுன்னா நேரா நம்ம ஹீரோயின் மேல விழுது, விழுந்தா இவங்க உடம்பு ஃபுல்லா சேரு சேரு ஆயிடுது. சோ நம்ம ஹீரோயின் நிக்க வச்சுட்டு இதுக்கு யார் காரணம் போது நான் காரணம் இல்ல சார், நான் தான் கண்டுபிடிச்ச இந்த மாதிரி இது ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே நீ தான் கிளீன் பண்ண சொல்லிட்டு ரெண்டு பேருமே டாக புடிச்சு செம்மையா கிளீன் பண்றாங்க. சோ அதோட அந்த சீனை கட் பண்ணா ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா நம்ம கீ வந்து வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னா நம்ம சாவியை தொலைச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. சரிவா என்கிட்ட சாவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ள போவாங்க. கண்டிப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் பேக் ஓப்பன் பண்ணா அவங்க கிட்ட சாவி இருக்காது. கடைசியா அவங்க ஒரு ஆள் கூப்பிட்டு எப்படியோ திறந்துருவாங்க. உள்ள போனா ஹீரோயின் வா நம்ம இதெல்லாம் ஸ்பெஷலா செஞ்சு சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து நேத்து இவங்க கிட்ட வந்து அசிஸ்டண்டா இருக்கலாம கேட்கலாம் பாங்க, பட் அவன் பேட் மூட்ல இருந்ததுனால கேட்காம அமைதியா விட்டுட்டு இருப்பாங்க. சோ இன்னைக்கு வந்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் பெருசாலாம் இல்ல, நீ நல்லாவே காமிக்ஸ் வரைவ, இதுல வந்து ரொம்ப வருஷமா இருக்க, சோ நீ வந்து இதுல வந்து ப்ரொஃபஷனலா ஆகக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம அவனை பார்த்து கேட்பாங்க. நம்ம கீக்கு சட்டுன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடும். என்னோட லட்சியத்தை சொல்றது ரொம்ப ஈஸி, இங்க திறமையாளங்க நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கேட்பாங்க. எனக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கு ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. சோ நான் வந்து சின்ன வயசுல எங்க வீட்டுல இருந்து நான் ஓடி வந்துட்டாப்போ எங்க அண்ணா என்னை பார்த்து சொன்னா நீ வந்து இதுல ஒண்ணு சாதிக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு. சில வருஷத்துக்கு முன்னாடி கூட அவன் எனக்கு ஆப்போசிட்டா எதிரா தான் நின்னா, அது வந்து எனக்கு ஒரு பாடம் ஒரு அறிவு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றாரு. சோ அதனால தான் நான் ஒரு ரசிகனா காமிக்ஸ் வரையினே தவிர ப்ரொஃபஷனலா வரைய மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷனலா சொல்வாரு. சோ இந்த இடத்துல ஒரு பேஷனேட்டா உங்களே நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்துல நல்லாவே வரும் ஆனா உங்களோட வீட்டோட சிச்சுவேஷனால, சோ உங்களால பண்ண முடியும் ஆனா உங்க வீட்டு சிச்சுவேஷன் ஃபேமிலி மணி எதனா ஒரு விஷயத்தினால அந்த பேஷனை விடும்போது அதோட எமோஷனை யாராலையும் தாங்கிக்கவே முடியாது. சாரி கா ஸ்டோரி பார்க்கலாம். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவனை கூட்டிட்டு உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இவங்க வரைஞ்ச அந்த சாப்டர்ஸோட எல்லா டிராயிங்ஸும் பாக்குறாங்க. இதுல எது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எது ஓகேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம காட்டுவாங்க. அதுல வந்து அவர் ஒன்னு சூஸ் பண்ணுவாரு, இதுதான் நல்லா இருக்கும், ஏன்னா இதுல வந்து ஷேடோஸ்லாம் இருக்கு அந்த பிளாக் திக்னஸ்லாம் இருக்கு நம்ம சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அது இல்லாம இது எடுத்து காட்டுவாங்க. சோ இது வந்து இவன் வரைஞ்சது, இது எப்படி நல்லா இருக்கும், சும்மா விளையாட நீ எல்லாம் போய் சொல்லாத சொல்லுவாங்க. நான் அவசர அவசரமா அதை வரைஞ்சேன், அதுல பாரு நிழல கூட வரையல, நானு இது மாதிரி கூட வரையல சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து உனக்கு தெரியலையா இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸ் குறிக்குது, இது ஒன்றும் ஷைனிங்கை குறிக்கல, சோ எல்லாத்துக்கும் கலர் மட்டும் கணக்கு இல்ல, கொஞ்சமாவது ஃபீல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. சரி ஓகே கொஞ்சம் நோரு நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கிறேன். சரி நீ என் கூட வரைஞ்சல, அப்ப வந்து ஸ்டோரி போர்டு எப்படி வரைஞ்ச அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம கீ சொல்றாரு, இல்ல நான் கொஞ்சம் வரையும் போது எனக்கா தோணுச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஞாபகம் வச்சு ஃபீல் பண்ணல, சோ என்னால கூட அதை பண்ண முடியாது, உன்னால முடியும்னா இதுவே உனக்கான திறமை தான், சோ நான் சொல்றது கேளு, நீ நானும் சேர்ந்து இது ஒன்னா பண்ணலாம், இந்த புது வேலையில இருக்கிற இந்த இதுவும் நம்ம எடுத்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு எல்லாமே ஓகே தான், ஆனா நான் வந்து ஆல்ரெடி ராங் பெயினுக்கு வந்து கண்டஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு டைம் அப்படின்னு மூணு நாளுக்கு, இது ரொம்ப லாங்கு, நீ எதுக்கு இதெல்லாம் ஓகே சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு கார்ட்டூனிஸ்ட் ஆகணும் தான் ஆசை, ஏன் பாப்பி எல்லாம் ஆயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏ இதனோட கடைசி நிலைப்பாடு நீ என்னன்னா இப்ப வந்து இப்படி மாத்திர அப்படின்ற மாதிரி நம்ம கீ சொல்லுவாரு. நான் சொல்றது கேளு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும், ஆனா நீ அதை இது பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்லுவாங்க. என்னோட கனவு என்னால சுமக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஈஸியா உன்னோட கனவு நீ சுமந்துடலாம். சரி ஓகே உன்னோட ஃபுல் நேம் என்ன சொல்லு அப்படின்னு அவன், என்னோட ஃபுல் ஃபேமிலி நேம் என்னன்னா சிக்யூவி அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. சரி இனிமேல் உன் பேர் கியூ அப்படின்ற சொல்லுவாங்க. இனிமேல் உன்னோட கனவு என்னோட கனவு, ஓகேவா, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அந்த மாதிரி கூப்பிடாது அப்படின்னு. சோ நம்ம ஹீரோனி வனிக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. அப்ப நம்ம கீ அவனை பார்த்துட்டு இது பைத்திய மாதிரி பேசுது ஆனா நல்லாவே பேசுது அப்படின்னு யோசிப்பாரு. அவளோட தட்டு எடுத்து வந்து
க்ளோஸா வச்சுப்பாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் வந்து வீடியோல பாக்கும்போது அவ்வளோ கியூட்டா, அந்த டைமுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபசர் கிட்ட வந்து நம்ம ஹீரோனி மாட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப அவங்க கையில அடிபட்டு இருக்கிறது பார்த்து நம்ம ஹீரோனி கேக்குறாங்க, என்னாச்சு கையில அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து நேத்து நடந்தது பத்தி நம்ம யோசிக்கிறாரு. இந்த மாதிரி நேத்து நைட் வந்து அவர் லைட் சரி பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கையில அடிபட்டு இருக்கும். சோ அந்த டைமுக்கு அவருக்கு அது மாதிரி அடிபட்டு இருக்கும். இது மாதிரி ஒண்ணு இல்ல, பெரிய அடியில் நம்ம சொல்லுவாங்க, இல்ல உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, அந்த அடிபட்டனால தான் உங்களுக்கு ஹீட் மாதிரி உங்களுக்கு ஜலதோஷம் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. நான் நைட் இருந்தேனா உங்களை பாத்துட்டு பண்ணுவாங்க, சோ நீ நைட் தங்கி இருந்தனா அவன் பாத்துருப்ப அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்து நம்ம ஹீரோ சொல்றாரு. அப்ப ஹீரோயின் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவர் ஹீரோ பாப்பாரு, நான் சீக்கிரமா சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பிரெட்டை எடுத்து அப்படியே டக் டக் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுடனே போயிட்டு புல்வெளிக்கு தண்ணி விட அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. இவங்க போயிட்டு அது சாப்பிட்டு முடிச்சுட்டு நேரா இவன் என்னடா இவ்வளவு வேலை வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்வெளிக்கு எல்லாம் தண்ணி விடுறாங்க. அப்போ அங்க டாக் வருது, டாக் கூட ஜாலியா விளையாடிட்டே இவங்க தண்ணி விட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து இவளை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே இவர் நம்மள பார்த்தா சிரிக்கிறாரு, இல்ல நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுக்கிட்டே அப்படியே அந்த வச்சுட்டு இருந்த அந்த பைப்பை கீழே போட்டுறாங்க. அந்த பைப் மொத்தம் திரும்பி இவங்க பக்கமா அடிக்குது. இவங்க பக்கமா அடிக்கிறதுனால அந்த பைப்பை கீழே போட்டுட்டு குடுகுடு நொடி வந்து நம்ம ஹீரோ பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாங்க. மொத்த தண்ணி நம்ம ஹீரோ மேல அடிச்சிருது. சோ அதோட அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் அவர் ஹேர் ட்ரையர் வச்சு ஹீட் பண்ணிட்டு இருக்காரு. சரி தண்ணி அடிச்ச உடனே எதுக்கு நீ ஏன் முதுக்கு முன்னாடி வந்து ஒழிஞ்சிங்க, இல்ல என் மேல தண்ணி பட்டுறோம் இல்லையா அதனால தான் வந்து இது மாதிரி சொல்றாங்க. எல்லாம் நடந்து போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது போட்டா அது போயிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினி வந்து அந்த டாக் தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் விட நீ எவ்வளவு மேல் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ வந்து சரி ஓகே நான் கூட்டிட்டு போறேன் நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப வந்து ஹீரோயினி கேக்குறாங்க, உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா, கியூபா வந்து உங்களுக்கு ரொம்ப பாசமா இருக்குன்னா ரொம்ப காலமா இருந்தவே அவங்க மேல பாசம் வந்துடும், இது ஒரு ஹேபிட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. சோ அந்த டைமுக்கு அவ்வளவு கிட்ட அந்த கீச்சனை கொடுப்பாரு. இது எப்படி உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினி கேட்பாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, நம்ம கீ வந்து நம்ம ஹீரோயினி கூட சேர்ந்து அந்த அசிஸ்டண்டா அந்த ஒர்க்கை முடிப்பாங்களா, இவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்குமான்றத வரப்போற எபிசோட்ஸ்ல நம்ம பார்க்கலாம். சோ கைஸ் வீடியோ இன்னும் லென்தா போடலாமா இல்ல ஷார்ட்டா போடலாமான்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட பேஷன் என்ன, சோ உங்களோட பேஷனேட்ட நீங்க என்ன பாக்குறீங்க அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம 20K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிருக்கோம் கைஸ், லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லாட், ஒரு பிக் ஃபேமிலியா நம்ம ஆகிட்டோம். சோ அதே மாதிரி நம்ம சேனல் கோகோ ஸ்குவாட் சீசன் 2 வந்து நிறைய பேர் சொல்லிருந்தீங்க வந்து என்ன ப்ரோ வந்து பழைய ஹீரோ ஹீரோயின் இல்ல அப்படினு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து கோகோ ஸ்குவாட் சீசன் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஹான்ஷாங்கினோட லவ் வச்சு சொல்லிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆப்பிள் டாகோட லவ் வச்சு சொல்லிருக்காங்க. சோ சீசன் 1 விட சீசன் 2 ரொம்பவே நல்லா இருக்கு, அதுக்கு தான் இன்னும் ஹை ரேட்டிங்கும் கூட. சோ நிறைய பேர் அதை பார்க்காம இருக்கீங்க நினைக்கிறேன். சோ மறக்காம போயிட்டு அந்த டிராமாக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க, நல்லாவே இருக்கு அந்த டிராமா. சோ சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, மத்த கேரக்டர் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. சோ அதுல வந்து சைபர் செக்யூரிட்டி கேமிங் மாதிரி இருக்கும், இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோபாட்டிக் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோ திங்ஸ் மாறிச்சு பட் கேரக்டர் மாறல, கதை மாறல. சோ மறக்காம கோகோஸ்க்கு சீசன் 2 போய் பாருங்க. சோ என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிராமா. சோ லவ் யூ கைஸ், பை பை பை.